ரோமாதிரிக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னி கண்டென்ட்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் தான், ஜீப் மெரிடியன். மெரிடியனை பத்தி ஃபர்ஸ்ட் வரவே அதை முடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா காம்பஸோட 7-seater வெர்ஷன். ஓகேவா, காம்பஸ்ல பாதி கிராண்ட் செரோ கிளிப் பாதிங்கிற மாதிரி டிசைன் பண்ணி விட்டுருக்காங்க. க்ரோம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பிளாக். அதே நேரத்தில் இந்த க்ரோம் இதெல்லாம் வந்து பார்த்தா நல்லா ப்ரீமியமும் இருக்குது, அதே நேரத்தில் வந்து பார்த்தா நல்லாவும் இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபாக் லைட் வந்து பார்த்தா குட்டியாக கொடுத்துருக்காங்க. மெயின் எல்இடி ஹெட்லைட் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க, எல்இடி ப்ரொஜெக்ட் ஹெட்லைட். ஓகேவா, இப்போ உள்ள போகிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சசபிலிட்டி வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் காஸ்ட்ல வர மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. டோர் லோக்கல்லாம் இப்படி இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டோர் பாக்கெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போது தேர்ட் ரோ வந்து பார்த்தா நான் போகணும்னு நினச்சிட்டுருந்தேன், யார் ஓப்பன் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. இப்போ தேர்ட் ரோ உள்ளே போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீப் மெரிடியனோட தேர்ட் ரோ சீட்டில் வந்து பார்த்தா நான் உட்காந்துருக்கேன். அண்டர்டே சப்போர்ட் சுத்தமாக எதுவுமே இல்லை, சுத்தமாக இல்லை. உட்காரதே வந்துட்டு பார்த்தா ஏதோ ஸ்குவாட் பண்ணி உட்காடுற மாதிரி இருக்கும், குட்டி சேரில் உட்காடுற மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் லெக் ரூம் வந்துட்டு பார்த்தா சுத்தமாக எதுவுமே கிடையாது. ஸோ ஓவராலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், திஸ் சீட் இஸ் ஓன்லி ஃபார் கிட்ஸ். ஓகேவா, குட்டீஸை உட்கார வைக்கிறது மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போ செகண்ட் ரோ போய் பார்க்குறேன், அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படின்னா இதை மட்டும் அழுத்திட்டு இப்படி கொண்டு வந்துட்டு அவ்வளோதாண்ணா, பரவாயில்ல, சிம்பிளாக இருக்குது. ஆனால் ஒரே கையில் வச்சு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், டாப் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பனோரமிக் ரூஃப் வந்துட்டு ஒன்று இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இது சாஃப்டாக கொடுத்துட்ருக்காங்க. செகண்ட் ரோ சீட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் எப்படின்னு பார்க்கலாம். தலை அடிக்குதான்னு பார்த்தா இடிக்கல. அடுத்த சப்போர்ட் வந்துட்டு பார்த்தா சூப்பராகவே இருக்குது, நல்லா கவர் பண்ணுது. அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தா லெக் ரூம் வந்துட்டு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வைப் ஆகுது. ஆனால் ஓவரால் ஃபேக்டராக வச்சு பார்க்கும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆம் ரெஸ்ட் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க, ஆம் ரெஸ்ட் வித் 2 கப் ஹோல்டர்ஸ். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா கார்டு மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்குது. சென்ட்ரல் உட்காரவங்களுக்கு வந்துட்டு பார்த்தா ஹெட் ரெஸ்ட் இல்லை, அட்ஜஸ்டபிளாக இல்லை. ஆனால் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உட்காரவங்களுக்கு வந்துட்டு பார்த்தா ஹெட் ரெஸ்ட் வந்துட்டு பார்த்தா அட்ஜஸ்டபிளாக இருக்குது. ரியர் ஏசி வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க இங்கே. அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஎஸ்பி வந்துட்டு பார்த்தா எல்லோரும் டைப் சி கொடுத்துருக்காங்க. நேரத்தில் இவங்க வந்துட்டு பார்த்தா நார்மல் டைப்பாக தான் கொடுத்துட்ருக்காங்க, யூஎஸ்பி டைப்பாக தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓகே, யூஸ்வலான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் அதே நேரத்தில் லம்பா சப்போர்ட் வந்து பார்த்தா கொடுத்துட்ருக்காங்க. அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தா ஆக்சிலேட்டர், பிரேக்கு, டெத் பெடல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆல்பைன் சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தா கொடுத்துட்ருக்காங்க. தட்ஸ் நைஸ். ஐ மீன் லைக் மெமரி சீட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தா கொடுத்துட்ருக்காங்க. ஒரே நிமிஷம்ங்க, மெமரி சீட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, விண்டோ சுவிட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஆட்டோவாகவும் ரியருக்கு வந்துட்டு பார்த்தா மேனுவலாகவும் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல், இது வந்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு ப்ளஸ் ஸ்பீட் லிமிட் இருக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தா இது வந்துட்டு இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கு, பார்க்கிங் ரிவர்ஸ் நியூட்ரல் அண்ட் டிரைவர் சொல்லணும்னு நினச்சேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9-speed ஆட்டோமேட்டிக் டாக் அண்ட் பேட்டரி யூனிட் தான் கொடுத்துட்ருக்காங்க. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கார் வந்துட்டு பார்த்திங்கன்னா 36 46 லாங்ஸ் வரைக்கும் வரும். டீசல் இன்ஜின் வந்துட்டு பார்த்தா கொடுத்துட்ருக்காங்க, 2-liter டீசல் இன்ஜின் வந்துட்டு இருக்குது, 2-liter பெட்ரோலும் வந்துட்டு இருக்குது. ஆனால் பெட்ரோலோடு வந்துட்டு பார்த்தா டீசல் வந்துட்டு நல்லாயிருக்கும். சப்போஸ் ஃபேமிலி பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறீங்க, நல்லா ஆஃப் ரோடிங்காக அப்பப்போ பண்ணுவீங்கன்னா இந்த கார் வர்த்து. ஸோ வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சவங்க நம்புகிறேன். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக் தான், ஃபுல் ரிவ்யூ அப்போ வந்துட்டு பார்த்தா ஃபுல்லாக நான் வந்துட்டு கன்வே பண்ணிடுறேன். ஓகேவா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஒன் லாஸ்ட் திங், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓ இங்கேருந்தே வந்துட்டு பார்த்தா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பூட் ஆக்சஸ் பண்ணிக்கிறது இங்கேருந்து பண்ணிக்கலாம். இது வந்துட்டு லைஸு, இது வந்துட்டு பார்த்தா எங்கே 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 சன்ரூஃபுக்கு எங்கே இது டச் சென்சிட்டிவா? ஓகே, இங்கே வந்துட்டு பார்த்தா லைட் ஃபங்க்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இங்கே லைட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க, கண்ணாடியும் இருக்குது. இந்த பார்த்தீங்களா, ஹாய். ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம், ஹே யார் இது இதை வச்சுருக்குது இந்த காரில்? ஓகே 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 ஓகே, கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தா ஹோல்டு, ஃபோர் வீல் டிரைவு. ஓகே ஓகே ஓகே, ஃபோர் வீல் டிரைவ் லாக்கு டிஃப்ரென்ஷியல் சம்மந்தப்பட்டது. சாண்டு, மட்டு, ஸ்னோ ஆட்டோன்னு சொல்லிட்டு, எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்கு, ஒயர்லெஸ் சார்ஜிங், ப்ளஸ் அதே நேரத்தில் யூஎஸ்பி டைப்பே டைப் சியும் வந்துட்டு பார்த்தா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஃபுல் ரிவ்யூ அப்போ வந்துட்டு பார்த்தா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்போ வந்துட்டு என்ன எதுங்கிறது வந்துட்டு பார்த்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் டவுட்ஸ் என்னங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.